மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே மழையில் விழுந்த ஒரே ஒரு மரத்தை அகற்ற முடியாமல் மின்வாரிய ஊழியர்கள் திணறியதால் கிராமமே இருளில் மூழ்கியது. தரங்கம்பாடி தாலுகா தில்லையாடி நாட்டுத் தெருவில் மழையில் மரம் ஒன்று சாய்ந்தது. மின்கம்பம் மீது மரம் முறிந்து விழுந்ததால் அந்த பகுதி முழுவதும் இருளில் மூழ்கியது. நிகழ்விடத்திற்கு வந்த மின்சார ஊழியர்கள் ஒரு சிலரை மட்டும் வைத்து மரத்தை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். குறைந்த ஆட்கள் வந்ததால் மரத்தை அகற்ற 7 மணி நேரமானது. அதன் பிறகே மின் இணைப்பு வழங்கப்பட்டது. கூடுதலாக மின் ஊழியர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் என மின்சாரத்துறை அமைச்சர் கூறியது பொய் என்பது இதன் மூலம் நிரூபணமாகியுள்ளது.